எல்லாருக்கும் வணக்கம். வீரப்பன் அவர்களின் மகள் விஜயலட்சுமி, நான் நடிக்க வந்திருக்கான்னு நினச்சேன். நல்ல பேச்சாளராக இருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசினாலும் சமயம் அதுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் பேசிட்டாங்க. ஒரு பெண் இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது அது மிகப்பெரிய சிறப்பு. பெண்கள் பேசணும், ஏன்னா ஆண்கள்லாம் பேசி பேசி களைச்சி போயிட்டோம். பெண்கள் வரணும், பெண்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு மேடலையும் ஏறணும். குடிக்கு எதிராக, மதுவுக்கு எதிராக பெண்கள் குரல் ஒழிக்க வேண்டிய காலகட்டம் இது. ஆண்களுக்குள்ள ஒழிக்காது, ஏன்னா பேச்சு வரலையே, உளருது. அதனால் பெண்கள் வந்து நம்ம காலங்களும் சொல்லிட்டு இருக்கோம், புது பெண் விடுதலை, அதெல்லாம் வெறும் பேச்சாக தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு விடுதலை இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, காலங்கள் பூரா அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி அவங்க பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பட இயக்குனர் கே.என்.ஆர். ராஜா, முதல்ல திரைப்படம் அப்படிங்கிறத விட ஒரு சமுதாய பொறுப்பு எடுத்திருக்கார், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லா மேடையிலுமே நமக்கு ஆள் கூட இருப்பாங்க, துணைக்கு ஆள் இருப்பாங்க. இந்த மேடையில் நான் மட்டும் தான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக வர்ற விஇபிஎல்லாம் நிறைய பேரை காணோம், ஏன்னு தெரில. நாளைக்கு அறந்தாங்கள ஒரு மேரேஜ் நண்பரோட பொண்ணுக்கு, நான் மதியமே கிளம்ப வேண்டியது. சரி, வரோம் சொல்லிட்டோம், வராமல் போயிடக்கூடாது அப்படி. இப்போது பேக்கிங்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன், என்னது அட்டன் பண்ணி தான் போகணும்ட்டு. நல்ல வேலை நான் வந்தது நல்லதாக போச்சு, இல்லைன்னா டேட் ரொம்ப உக்ஸாக இருப்பார் நினைக்கிறேன். ராஜா இயக்கியிருக்காரு. இதில் வந்து யார் நடிகர், யார் நாயகி அப்படின்னு பார்க்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நம்ம வரணுமா வரக்கூடாதுன்னு யோசிக்கக்கூடாது. திரைப்படம், திரைப்படம் யாரும் நடிக்கலாம். காவல் அதிகாரி வாரிசு வரலாம், ஒரு மருத்துவரோட வாரிசு வந்து நடிக்கலாம், ஒரு மந்திரோட பையன் நடிக்கலாம், முதல்வர் பையன் நடிக்கலாம். ஏன்னா சினிமா அது, எங்கள் சினிமா தாய் வந்து எல்லாத்தையும் அரவணைச்சிக்கும். வாரிசு யாரும் நடிக்கலாம், இப்போ முதல்வர் பையன் நடிக்கலாம், அதே மாதிரி வீரப்பன் மகன் நடிக்கலாங்க. இங்கே சினிமா ஏற்றுக்கும். அவங்க இதில் வந்து நாயை நடித்தா அவங்க இந்த படத்தின் கதாநாயகி எங்களுக்கு, அவ்வளோதான். இங்கே வீரப்பன் மகளாக இருக்கட்டும், ஒரு மந்திரியோட மகளாக இருக்கட்டும், யாரோட மகளாக இருக்கட்டும், சினிமா நடித்தா எங்களுக்கு நடிக்க, அவ்வளோதான். எங்கள் புதுமுகம், புதுமுகத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். இவங்க அப்பா யார், அப்பா என்ன பண்ணுவோம், அந்த கதை எங்களுக்கு தேவையில்லைங்க. இது கலைத்துறை, அந்த ஆராய்ச்சி எங்களுக்கு தேவையில்லை. நானும் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன்னா அது நான் சினிமா பண்ண துரோகம். நான் சொல்கிறேன், வீரப்பன் மகள் ஆகா நமக்கு பிரச்சனை வருமோ, நம்மளை ஏதாவது விமர்சனம் பண்ணுவாங்களோ, அதை பற்றிலாம் நான் கவலைப்படவே மாட்டேன். இது சினிமா, என் சினிமாவுக்குள்ள ஒருத்தர் வந்திருக்காங்க, புது இயக்குனர் வந்திருக்காரு, ஒரு புது நடிகை வந்திருக்காங்க, அதுதான் என்னோடய கண்டோட்டம் வந்து வர பின்ன எனக்கு தேவையில்லை. எனக்கு இந்த இதில் இன்னொரு விஷயம், மதுவுக்கு எதிரான படம் அடுத்து, அதுக்கப்புறம் வருவோம். தெருக்கூத்து அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, அது அழிஞ்சிட்டே வருது,
அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அது அது வந்து கதையாக சொல்லியிருக்காரு, தெருக்கூத்துங்கிறது அழிஞ்சிட்டே வருது, அழிஞ்சு போச்சுன்ட்டு. அது அழியலை, நீங்கள் பார்க்கல கூத்த. பார்த்தேன், படம் எடுத்துருக்கியே சொல்கிறேன். டாஸ்க் மார்க்கில் தெருலாம் பாருங்கள், அங்கே நடக்கிற கூத்து பெரும் கூத்தாக இருக்கும். இந்த தெருக்கூத்து ஜாஸ்தியாகிடுச்சு. இப்போ எங்கே படுக்கிறான், எங்கே ஆடுறான், எங்கே குப்பரை கிடக்கிறான், எங்கே மல்லாக்க கிடக்கிறான், என்ன டான்ஸ். யூடியூப்ல சில வீடியோலாம் போடுவாங்க, ஃபேஸ்புக்கெலாம் பார்ப்போம். எங்கள் விஜய் ஆடுறத விட, பிரபுதேவ ஆடுறத விட அந்த குடும்ப நாடுவர்கள் ஆட்டம் அதுக்கு இணையே இல்லை. அந்த கூத்து நடந்துக்கிருக்கு இப்போ. இதை விட கொடுமை, நம்ம விஜயலட்சுமி பேசும்போது குடியோட கொடுமையை சொன்னாங்க. கல்லூரி பெண்கள் சார், பள்ளி மாணவிகள் சீருடையில் தண்ணி அடிச்சுட்டு அடிக்கிற கூத்துலாம் சில தான் பார்க்குறோம். நாடு எங்கே போயிருக்குன்னு தெரியல, யார் பொறுப்புன்னு தெரியல. ஃபஸ்ட்டு தான் பள்ளி மாணவிகள்ந்து ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்துட்டு தண்ணி அடிக்கிறாங்க. அதை வெக்கம் இல்லாமல் யார் எடுத்தாங்க வீடு, யார் எடுத்தான்னு தெரியல, எப்படி வெளியே வருதுன்னு தெரியல. அப்போ யார் இது, யாருக்கு யார் பொறுப்பு, இதெல்லாம் யார் காரணம்? டாஸ்மாக் முன்னெல்லாம் ஒரு எப்படின்னா, ஒரு எலெக்ஷன் வரும்போது வாக்குறுதியில் கொடுப்பாங்க, மது விளக்கு கொண்டு வருவோம், நாங்கள் மதுவை அடியோடு ஒழிப்போம். இந்த வாக்குறுதி கொடுத்துட்டு தான் ஓட்டு கேட்பாங்க. இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, மதுவை கொடுத்துட்டு தான் ஓட்டு கேட்குறாங்க. குவாட்ரு பிரியாணி மது கொடுத்துட்டு எனக்கு ஓட்டு போடுங்கிறாங்க. இதில் நம்ம மக்களை குறை சொல்கிறதா, கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதா, யாரை குறை சொல்கிறது? மதுவிலக்கு மட்டேன் மதுவில் கொண்டு வர சொல்கிறது, மது கையில் வைக்கிறாங்களே, எங்கே போகுது நாடு? யார் அப்போ மது வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறான்? நல்ல வரிகள் வந்து ஒரு ஆலயமணி, கவிஞர் ஆலயமணி. ஆனால் ஆலயமணிங்கிற விட இந்த சமூகத்துக்கு நீங்கள் ஒரு அபாயமணி. நீங்கள் சாராயம் அபாயம்ட்டார். ஒரு பாடினா பாருங்க, கவர்மெண்ட்டுக்கு நீங்களே ஊற்றி கொடுத்தா நாங்கள் என்னத்துக்காரதுன்ட்டு எல்லாம் போய் அங்கே கொண்டு போய் சேரணும். நான் சரி, நம்ம இந்த கவர்மெண்ட்டு சொல்ல முடியாது. இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள கவர்மெண்ட் என்ன சாராயம் விற்கலையா என்ன சொல்கிறேன். ஏன்னா இது என்னென்னா, இப்போ மதுவிலக்கு ரத்துன்னு சொல்லிட்டு ஓட்டு போட மாட்டேங்கன்னு பயப்படுறாங்க. அங்கே இன்னைக்கு கட்சி அரசியல்வாதிங்க. அப்போ என்னென்னா, ஒரு சில இது மக்களை ஏமாத்துக்கும் சில வாசங்கள்லாம் இருக்குது. மதுவிலக்குன்னா மதுவிலக்கு கொண்டு வருவோம், மது அடிவிட்டு அழிப்புன்னு சொல்லாமல் பயப்படுறேன் மக்களுக்கு. மது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்போம், குடித்தா குறை கொஞ்சம் குறையத்தும் போகுது. ஃபுல் எடுத்துகிட்டு குடித்தா கொஞ்சமாக குறை குறை குடிக்க குறையும் இல்லை, குடிக்க குடிக்க எந்த குறைக்குன்னு தெரியல, கொஞ்சமாக குறைக்க எதுவும் எதுன்னு தெரியல நம்மளுக்கு. ஏன்னா மக்கள் தவறா அரசாங்கம் தவறாங்கிறத பட்டிமன்றம் வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆகிப்போச்சு. ஏன் குவாட்டரும் பிரியாணியும் கொடுக்கலன்னா ஓட்டு போட மாட்டான் நம்மளுக்கு. அப்போ மக்களுக்கு பயந்து குவாட்டர் கொடுக்குறான், மக்களுக்கு பயந்து மதுவிலக்கு நாங்கள் ரத்து ஒன்று சொல்ல மாட்டேங்கிறாப்ல. எதிர்கட்சியாக இருக்கும்போது மது மதுக்கு எதிரான குரல் இருக்கு. ஆளுங்கட்சி வந்ததுக்கப்புறம் அந்த குரலை காணும், யாரும் குரலை நெரிக்கிறாங்கன்னு தெரியல. அரசாங்கத்துக்கு மக்கள் பயந்த காலம் போய் இன்னைக்கு மக்களுக்கு அரசாங்கம் பயப்படுது. எதுக்காக பயப்படுது? ஓட்டு போயிருமோன்ட்டு. எந்த கட்சி ஓட்டை கணக்கில் வைக்காமல் இவன் ஓட்டு போட்டால் போடுறான் போடாட்டா போகிறான்னு நினச்சிட்டு எது மக்களுக்கான நல்ல விஷயங்களை எது
அமல்படுத்துதோ மக்களுக்கான அரசியல் நல்ல சட்டங்களை திட்டங்களை போடுதோ அதுதான் உருப்படியான கட்சி. ஓட்டுக்கு இந்த ஜாதிக்காரன் ஓட்டு போட மாட்டானோ, இந்த மதத்துக்காரன் ஓட்டு போட மாட்டானோ, என்ன பொழப்பு? மக்களுக்கு பார்க்கணும், ஒரு ஜாதிக்காரனுக்கான, ஒரு மதத்துக்கா, ஒரு குடிகாரனுக்காக. அப்போ ஓகே, இந்த இன்றைக்கி கஞ்சா குடிக்கும் ஜாஸ்தியாக போச்சு, நாளைக்கு கஞ்சா கடை வைக்கிங்க, பெட்டி கடை மாதிரி, டாஸ்மார்க் மாதிரி, அதே தெரியல ஒரு நாலு கடை தள்ளி இங்கே கஞ்சா விற்கப்படும், போடுங்க வரோம். இப்படியே போச்சுன்னா நாடு நாசம் போங்க, நாடு நாசம் போகிறோம். இப்படியே 20 வருஷம் கழித்து கண்டிப்பாக இங்கே கஞ்சா விற்கப்படும், கடை போடுவாங்க. இதுக்கு அதுக்கு வித்தியாசம் நான் கேட்குறேன். குடி பெரிய பணக்காரங்க இருப்பாங்க, பணக்காரங்க குடிக்கிறாங்கங்க சார், குடிக்கிறாங்க. அவன் தெருவில் விழுக மாட்டான், அவன் வேட்டி வந்து போய் தெருவில் கடக்க மாட்டான், அவன் நடு ரோட்டில் ஜட்டு ஆட மாட்டான். அவன் குடிக்கிறான்ல, நீ குடிக்கிறீல்ல, என்ன வித்தியாசம் அப்போ? பணக்காரன் குடித்தா கூட அவன் கரெக்டாக இருக்கான் அதில், அவன் குடித்தா கூட அவன் சொத்து அழியாது. அவன் நாலு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்கான், அவன் எவ்வளோ எவ்வளோ குடித்தாலும் சொத்து அழியாது. நீ அன்னைக்கு சம்பாதிச்சு அதை அப்படியே கொண்டு போய் டாஸ்மாக போகிற, குடி குடி கெட்டுப்போம், கெட்டு போகாத, அழிஞ்சுமோ அழியாதா? அவனுக்கு எதாவது ஆகிப்போச்சுன்னா அவன் சிங்கப்பூர் மலேசியா எங்கே போய் வைத்தியம் பார்த்துருவான். நம்ம கிட்டி மாற்ற முடியுமா? கோடீஸ்வரம் பணக்காரவனுக்கு ஏதாவது குடியில் ஏதாவது கிட்னி மாத்திரமே நிலம் வந்துச்சுன்னா அவனுக்கு கிட்னி கொடுக்கறதுக்கு ஆள் வருவான், கோடிக்கணக்கு பணம் வாங்கிட்டு. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் கோடிக்கணக்கு செலவு பண்ணுறக்கு வசதி இருக்குது ஏழைக்கு. இதுக்கெல்லாம் பொறுப்பு கவர்மெண்ட். மக்களுக்காக நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்கன்னா மக்களை சரி பண்ணுங்க, மக்களை நல்வழிப்படுத்துங்க. குடிக்கிறானு ஊற்றி குடிப்பீலா? இன்னைக்கு சட்டசபில் எல்லா எத்தனை கூச்சல் குழப்பம் எதுக்கு? ஆன்லைன் ரம்மி, ஆன்லைன் ரம்மி தடை பண்ண முடியும் ருசியம். எது மக்களெல்லாம் மக்கள் வாழ்க்கைக்கு அபாயமாக இருக்கோ அதை தடை பண்ணணும். ஆன்லைன் ரம்மினால் எத்தனை சாகுறான், எத்தனை செத்துருக்கான், எங்கேயோ ஒன்று ரெண்டு. அப்போ 7 கோடி 8 கோடி இருக்க இந்த தமிழ்நாட்டில் ஒரு 8 பேர் செத்துக்க மாட்டான் ஆன்லைன் ரம்மினால். நீங்கள் அதுக்கு இவ்வளவு குரல் கொடுக்குறீ, அதுக்கு நரம்பு படைக்க பேசுகிறீ, அதுக்கு ஆளால் தடை பண்ணணுங்கிறிய, தடை பண்ணட்டும். ஏங்க 8 கோடி 8 பேர் சார், அதுக்கு இவ்வளோ பண்ணும்போது 8000 பேர் 8 லட்சம் பேர் நாசம் போகிறானே, அதுக்கே குரல் கொடுக்கல. இந்த மதுனால இந்த சாராயத்தினால எத்தனை கோடி பேர் நாசமாகறான், அதுக்கே சட்டசபையில் குரல் இல்லை. இன்னைக்கு ஒரு கட்சிக்குள்ள நான் தான் இந்த கட்சி நான் தான் குரல் கொடுப்பேன். எதுக்கு இது குரல் கொடுத்தீங்களா? சாரா கடை 3 குரல் கொடுத்தீங்களா? சட்டசபையில் சாராயத்து கடையை மூணு நிமிஷம் நீங்கள் கொள் கொடுங்க சார், நீங்கள் உண்மையான ஆசீர்வாதிங்க சார். யார் ஏமாத்திரிய? யார் வந்தாலும் இந்த கடையில் எண்ணிக்கை கூடுது, எண்ணிக்கை கூடுது. சாராயம் வித்த காசில் அரசாங்கம் நடத்துறதை விட கேவலம் எதுவுமே இல்லை சார். எங்களுக்கு வரி உங்களுக்கு பத்தலையா? சொத்து வரியே கூட்டுறீங்க, எல்லா வரையும் தான் தண்ணி வரி. நான் சார் எங்களுக்கு இந்த இலவசங்கிற ஒரு சனியே தேவையில்லைங்க, எங்களுக்கு தேவையில்லை, சனியே தேவையில்லை. அது தூக்கி போடுங்க, யார் ஏமாத்திரிய? எங்கள் பெண்களுக்கு 1000 ரூபா தேவையில்லை சார், அது எங்கள் பெண்களை நீங்கள் வந்து தகுதியான பெண்கள்னு யார் நீங்கள் இட போடுறது வேணாம். நீங்கள் நான் சொல்கிறேன், உங்கள் 1000 ரூபாய்க்கு ஒரு பொண்ணு கை நீட்டினா அது தயிரில் கொண்டு தான் சார், தயிரில் கொண்டு தான். எவ்வளோ எந்த பெண் இந்த 1000 ரூபாய் வேணாம்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் சார் தகுதியான பெண், தமிழ்நாட்டு தம்பு பெண்.
எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். இந்த 1000 ரூபாய் வேணாம், பஸ்ஸில் எங்களை ஓசின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓசியில் போனீங்கன்னு சொல்ல வேணாம். எதுவும் வேணாம் எங்களுக்கு, ஓசி ஓசியில் எதுவுமே வேணாம். எங்களுக்கு தேவை மருத்துவம், கல்வி. நீட் தேர்வெல்லாம் நீங்கள் ஒளிங்க ஒளியாக போங்க, அது தேவையில்லை. அது நீங்கள் ஒழிக்கிற வரைக்கும் நான் கேட்குறேன், அது ஒழிக்கிற வரைக்கும். நீட் தேர்வுக்கு ஏழை எத்தனை இருக்காங்களே, வசதியெலாம் அவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு இலவசமாக நீட் தேர்வுக்கு பரிச்சு கொடுங்க சார். முதல்ல அதான் எனக்கு தேவை. நீங்கள் நீட் தேர்வை வந்து நீங்கள் அந்த ரகசியமாக அது அது அரசு அரசு பேச சொல்லலை. நான் வந்து ஒரு ஆதங்கத்தை பேசுகிறேன். நீட் தேர்வை வந்து தடை பண்ணுறதுக்கான முயற்சி நீங்கள் எடுங்க. சட்டப்பூர்வமாக குரல் கொடுப்போம், குரல் கொடுங்க. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் ஏழைகளும் நீட் தேர்வு எழுதணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு இலவசமாக நீட் பயிற்சி கொடுக்க, அது போதும். 1000 ரூபா வேணாம், ஓசியில் உங்களுக்கு பஸ் பயணம் வேணாம். இலவசங்கிறது இல்லாமல் பண்ணுங்க, அப்போ தான் நாடு நல்ல நாடு. அதுதான் ஆரோக்கியமான நாடு. நாங்கள் இலவசத்துக்காக நிற்க நாடு முன்னேறாது. அது முன்னேறும் சொல்லவே முடியாது, அது நல்லாச்சும் சொல்ல முடியாது. கல்வி, மருத்துவம், இதுக்கு எங்களுக்கு பக்குவம், எங்களுக்கு உறுதுணையாக இருங்க. தயவுசெய்து சார் காசில் தயவுசெய்து எங்களுக்கு எதுவும் பண்ணாதீங்க சார், பண்ணாங்க சார். ஏன்னா அதில் நாங்கள் ஏதாவது அதை அனுபவிச்சோம்னா அது பலன் இல்லை, பாபம். சாராயத்த காசு எங்களுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணுங்கன்னா நீங்கள் பண்ணுற பாவத்தை எங்கே தலையில் கட்டுறீங்க சார். சார் நீங்கள் தனி எங்கே உங்கள் தலையில் கட்டுறீங்க, எங்கள் தலையை மக எங்கள் ஏழை மக்கள் தலையாக கட்டுறிய பாவத்தை எங்கள் தலை கட்டவே கட்டாதீங்க. எத்தனை குடி அழிஞ்சு வச்சு, எத்தனை குடும்பம் நாசமாக போகுது. என்ன பணக்காரர் நான் போய் கோடிஸ் ஒன்றாவது போய் டாஸ்மாகில் சரக்கு வாங்குறானா, நான் கேட்குறேன். கோடிஸ் வரேன், டாஸ்மாக் சரக்கு வாங்குறானா, வாங்கலை. அவன் ஃபுல்லாக வெளிநாட்டு சாரக்கா இறக்கி வீட்டில் அடிக்கிறான். உண்மை தெரிஞ்சுங்க, டாஸ்மாகில் காசு கொடுத்து வாங்குறோம் போடுறான் அண்ணாடம் காட்சி. கஷ்டப்படுறவன், ஆட்டோ ஓட்டுறவன், டாக்ஸி ஓட்டுறவன், இவன் தான் போய் நிற்கிறான். ஒரு கோடி காட்டு வைப்பான் டாஸ்மாக் நிற்கிறாள், அவனுக்குள்ள வேறு மூலியமாக வருது. அவன் வந்து ஃபாரின்ஸாக இருக்க பாட்டு எனக்கு விலை தெரியல. இதை விட 10 மடங்கு விட உள்ளது தான் வாங்கி அவன் வச்சுருக்கான். அதனால டாஸ்மாக் மூலம் பிடுங்குற பணம் போடுறான். என் ஏழையின் பணம், என் அப்பா தமிழின் பணம். அவனை போதைக்கு அடிமையாக்கி நாட்டை வந்து குடிச்சு வாக்குறீங்க. யாரும் இருந்தா நான் வந்து குறிப்பிட்ட அரசாங்கம் சொல்ல, முன்னாட இருந்தது இப்போ இருக்கும் சரி. அதுக்கு எதிரான படம் தான் மாவீரன் பிள்ளை. நல்ல ஒருத்தம் டாஸ்மாக் முன்னாடி ஒரு கொஞ்சம் மாடு ஓட்டிட்டு போகிறான். அது சாணத்தோட தெரியும் போர்டில் ஏறீங்களா, அது மாட்டு சாணத்தை ஏறிங்க சார், புனிதமான சார். அது வந்து நல்ல சவுன் நினச்சிருவாங்க. நம்மளது சாணத்தில் பிள்ளார் குடிப்பான், சாணத்தை கரைச்சி தான் வாசலில் தெளிப்பான். சாணங்கிறது கிருமியிலேருந்து நம்மளை காப்பாற்றுற விஷயம். அது எவன் விற்கிறானோ அவன் மலத்திருத்து வீசுங்க சார். முதல்ல போடல நீ சட்ட சொல்லுவா. அப்போ நான் தான் ஆன்லைனுக்கு எதிராக குரல் கொடுப்பேன், இல்லை நான் தான் ஆன்லைனுக்கு ரமிக்கு எதிராக குரல் கொடுப்பேன், நான் தான் டாஸ்மாகருக்கு எதிராக குரல் கொடுப்பேன். சொல்லு, நீ நல்லது தானே சொல்லு. சொல்ல முடியாது, ஏன்னா போனோட நீங்கள் இதில் தான் ஆட்சி பண்ணிய, இது இந்த வருமானத்தில் நீங்கள் ஆட்சி பண்ணியிருக்கீ. பட்டியலினத்தூருக்கு சப்போர்ட்டாக இருப்போம், பட்டியலினத்திற்காக போராடுவோம். நல்லா இருந்துச்சு கேட்கும்போது, பட்டியலினத்திற்காகத்தான் எங்களுடைய உழைப்பு எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கடைசி தமிழனை பட்டியல அடைச்சிங்களே, ராஜா. நான் நிறைய படங்கள் வருது, குடிக்குதிரா நிறைய படங்கள் வருது. ஆனால் அது போய்
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி படங்கள் வந்து நீ அரசாங்கத்தை அரசியலை திருத்த முடியாது சார். திருத்த முடியாத ஒரு ஆளுகனா அரசியல்வாதி. அது பெட்டில் ஃபுல்லாக பாய்சன் எல்லாமே சாக்கடை கலந்துச்சு. நாம் திருத்த வேண்டியது மக்கள், மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். எங்கன்னு தெரியல நாசு இருக்கு. இவருக்கு கொஞ்சம் தூரத்து பார்வை, கிட்டது பார்வை அப்படின்னா கண்ணை ட்ரெஸ் போட்டு கண்ணாடி போடலாம். கண்ணே போச்சுன்னா இன்னைக்கு தூர பார்வை கிட்ட பார்னு மக்களுக்கு இருக்கு. நாளைக்கு கண்ணே போகிற அபாயம் இருக்குது. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இப்போ இது குடியில் முன்ன பொண்ணு இருக்கான் நம்ம நம்ம ஆள். ஆனால் மொத்தம் சாச்சிடாதியா, மொத்தம் சாச்சிடாதியா. மாவீரன் பிள்ளை பாட்டு பா, அந்த பாட்டு வந்து நான் சொல்ல சாராயம் கிடைக்க முடியும். பாட வேண்டிய பாடல், ஒழிக்க வேண்டிய பாடல், ஆலயமணியோடைய பாடல் இருக்குல்ல சாராயம் அபாயம். அது வந்து நம்ம வந்து சாராயம் கிடைக்க முன்னாடி மைசு போட்டு போட்டு விட்டுருந்த அப்படி பாடல். ஒவ்வொரு வரையும் கடைசி வரைக்கும் அது ஆனால் தைரியத்தை எனக்கு இயக்குனரோட தைரியத்தையும் நம்ம பாடலாசிரியர் தைரியத்தையும் நான் பாராட்டுறேன். அது கரெக்டான மியூசிக் பண்ணிதார் மியூசிக் டைரக்டர். ஒரு தைரியம் வேணுங்க கலைஞனுக்கு. முதல்ல ஒரு ஒரு ஃபஸ்ட்டு அது கற்பனை எந்தளவுக்கு முக்கியமோ அது மாதிரி தைரியமும் முக்கியம். ஃபஸ்ட்டு அவன் கலைஞன், உண்மையான கலைஞன். அவனுக்கு படங்களில் திரைப்படங்கிறத அது ஒரு பொழுதுபோக்கு சாதனம் தான். நாங்கள் திரைக்கு வர கட்டிக்கு வந்து திரைத்துறையில் வர வருமானதுக்கு ஒரு வர வட்டிக்கு சார் வரிக்கு என்ன வருதுமா கேளிக்கை வரி. கேளிக்கை என்னென்ன பொழுதுபோக்கு. எங்கள் வரிக்கு பேர் கேளிக்கை வரி தான் நாங்கள் கட்டுறோம். ஆனால் கேலிக்குத்து வரியாக போயிடக்கூடாது இனிமேல். அது பொறுப்பான வரியாக இருக்கணும் இனிமேல். இப்போ கேளிக்கை வரி நம்ம ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஃபேமிலி ஸ்டோரி, ஒரு நகைச்சுவை படம், ஒரு பேய் படம், ஒரு த்ரில்லர் படம் இது எடுத்து போயிடலாம். இதுதான் 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 அந்த இது ஒரு பொழுதுபோக்கு சாதனத்துக்கான ஒரு அடையாளம். இது ஒரு சாதாரண கலைஞன், ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல கலைஞன், நல்ல திறமையானவன், கற்பனையானவன் இவன் எடுத்துடலாம். ஆனால் பொறுப்புள்ள கலைஞனாக, ஒரு பொறுப்புள்ள மனிதனாக இருந்தான்னா அவன் சமுதாயத்துக்கு தேவையான படத்தை கொடுப்பான். வருமானத்துக்காக கொடுக்குற படம் வேறு, சமுதாயத்துக்காக கொடுக்க படம் வேறு. இந்த படம் சமுதாயத்துக்காக கொடுக்கப்பட்ட படம். நம்ம மக்கள், நம்ம தமிழன் படுற அவசியம் கிடையாது. பெண்கள் தான் அவஸ்தப்படுறாங்க, மனைவி தான் அவஸ்தப்படுறாங்க. இவன் கேட்டுட்டு போயிட்டானே, இப்படி போகிறானே, குடியால் கெட்டு குட்டிச்சுற போகிறானே, அந்த வேதனை, அந்த வேதனை பிரதிபலிப்பு தான் மாவீரன் பிள்ளை. நான் உண்மையில நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேர் ஆனந்த் ஃபஸ்ட்டு கேட்டேன். நான் ஃபஸ்ட்டு சொல்லேன் இல்லை நான் அன்றைக்கி நான் ஊருக்கு கிளம்புறேன், நான் வரல, நான் உண்மை முக்கியமான மேரேஜ் இருக்குது. யார் மேரேஜும் தவிர்த்தலாம். நான் உதவி இயக்குனர் இருக்கும்போது எனக்கு உதவியாகவும் பக்கோளம் இருந்த என் நண்பனோட பொண்ணுக்கு கல்யாணம். நான் எத்தனை கொடுசம் கல்யாணத்துக்கு போகிறோட நான் தவிர்த்துக்கலாம். இதுக்கு நான் போய் ஆகணும். நான் சொல்லிட்டேன், வரலேன்ட்டேன். அதுக்கப்புறம் நான் யூனியன் இருக்கும்போது ஆனந்தும் டயட்டும் வந்துட்டாங்க. அப்போ நான் அரை மனசில் இருந்து நான் வந்து பொய் சொல்லல, அரை மனசில் இருந்தேன். சரி சார் சொல்கிறேன். ஆனந்த கூட நீங்கள் ஈவினிங் ஃபோன் பண்ணுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ ஈவினிங் ஃபோன் பண்ணும்போது நான் வரலேன்னு சொல்லிடலாம், நேரம் சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் ராஜா இந்த பாட்டை போட்டு கட்டாருங்க, சாராயம் அபாயம் சாங்க ஃபுல்லாக கேட்டேன். இந்த மாதிரி நிகழ்ச்சியில் தான் நம்ம கலந்துக்கணும் முடிவு. ஏன்னா ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல விஷயம், ஒரு மதுவை எதிர்த்து ஒரு 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 ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாரு, ஜாலியாக ஒரு கமர்ஷியல் ஏதோ பண்ணிட்டு போயிடலாம். இப்போலாம் ஒரு பேப்பர் எடுத்தால் தப்பிச்சு போயிடறாங்க டைரக்டரு. அப்போது ஒரு சமுதாய பொறுப்போடு ஒருத்தன் ஒரு ஃபஸ்ட்டு படமே பண்ணுறான் அப்படிங்கும்போது
அப்போ நான் வந்து கூட தான் எனக்கு சம்பாத பொறுப்பு இருக்குன்னு அர்த்தம். இப்போ என்ன, நான் மதியம் கிளம்பி 7 மணிக்கு போயிருப்பேன், நைட்டு தூங்கிட்டு கல்யாணம் அட்டன் பண்ண போகிறேன். இல்லை ஒன்றும் இல்லை, இப்போ அப்படியே கிளம்பிடுவேன். நைட்லாம் ட்ராவல் பண்ணிட்டு விடிஜா போய் சேர்றப்போ எனக்கு இதில் திருப்தி இருக்குல்ல. எப்படி என் நண்பன் பொண்ணு கல்யாணத்தை போய் கலந்துக்கல எனக்கு திருப்தி இருக்கோ, அதை விட 100 மடங்கு திருப்தி இந்த நிகழ்ச்சி நான் கலந்துக்கிட்டது. ஏன்னா நல்ல விஷயம், இங்கே ஒருத்தர் நல்ல விஷயம். நம்ம இப்போ நான் சொல்கிறேன், நான் திருப்பாச்சி எடுத்தேன், சிவாசி எடுத்தேன், திருப்பதி எடுத்தேன், கமர்ஸாக எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் சங்க தேவையான ஒரு பொறுப்பான விஷயத்தை நான் எடுக்கலை. அந்த குற்ற உணர்வு எனக்கு உறுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ இன்னொருத்தன் எடுக்கும்போது நம்ம தான் எடுக்கலை, இன்னொருத்தன் எடுக்கிறான்ல கூட நிற்கணுங்களே, அதுதான் எனக்கு நாளைக்கு ஒரு நல்ல ஃபங்க்ஷன் இதில் கலந்துக்காமல் போயிட்டோமா நம்ம குற்றம் உறுத்தக்கூடாதுன்றதான் அந்த ஒரு சாங்கு கேட்டு. உண்மையில சார் நீங்கள் ஆனந்த கேளுங்க, நம்ம வரலன்ட்டேன் மேரேஜுக்கு போயிடுவேன். ஏன்னா சொல்லிட்டு வராமல் இருக்கக்கூடாது, சொன்னால் வந்துடணும். அப்புறம் உங்கள் சாங்கு ஒரு சாங் போட்டு கேட்டதுக்கப்புறம் ட்ரெயிலர் பார்த்ததுக்கப்புறம் ஓகே. இன்னொரு சிறப்பு அம்சம், அவங்க வீரப்பன் ஐயா அவர்கள் மகள் விஜயலட்சுமி. வீரப்பன் ஐயா வந்து ஃபஸ்ட் டைம் மக்களுக்கெல்லாம் ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு, சந்தனம் கட்டு வெட்டினார், சந்தனம் கட்டு திருந்தாருன்ட்டு. அப்புறம் போப்போ அது மாறிச்சு. அப்புறம் அதில் மாதிரி போய் ஒரு வீரத்தமிழனுங்கிற ஒரு இமேஜ் வந்துச்சு அவருக்கு. அப்போ ஒரு சிலர் அவருக்கு எதிர்ப்பா குரல் கொடுத்தாலும் ஒரு சில கூட்டம் வந்து அவர் சப்போர்ட் பண்ணுற காலகட்டமும் எண்டில் வந்துருச்சு. வீரப்பண்ண எப்போ பிடிப்பீங்க, பிடிக்க மாட்டாங்களா பிடிக்க மாட்டாங்களோ கோவிச்சுக்கிருந்தோம் பூரா. வீரப்பண்ண இறந்ததுக்கப்புறம் வருத்தப்பட்ட ஒரு லட்சக்கணக்கான பேர். அதே வீரப்பண்ண ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிடி பிடிபட்டுருந்தா தண்ணி காட்டினா போலீஸுக்கு பிடிபட்டியா அப்படின்னு காலை தூக்கி விட்டுருப்பான். எங்கள் தமிழ் போலீஸ் எப்படி அப்படின்னு தமிழக போலீஸை ஒரு பக்கம் சிலர் பாராட்டினாலும் வீரப்பன் மரணத்தை கேள்விப்பட்டு 500,000 பேர் வருத்தப்பட்டாங்கிறது மிகப்பெரிய உண்மை. அது என்ன காரணங்கிறதுலாம் அது அடுத்து எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ வீரப்பன் எப்படி விடுங்க, அது விடுங்க. அப்போ அவரோட மறைவுக்கு அப்புறம் அவங்க மனைவி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அவங்க எவ்வளோ சித்திரவதைப்பட்டாங்க. ஓகே, வீரப்பன் தப்பு பண்ண வச்சுங்க, ஓகே பண்ணிங்க கொண்டுட்டீங்க, அவங்க மனைவி என்ன பண்ணாங்க, அவங்க குடும்பத்தை என்ன எவ்வளவு சீரழிச்சாங்க. அப்போ தன் தந்தை அவர் எப்படியோ, ஆனால் தந்தைக்கு அப்புறம் இந்த குடும்பம் சீரழிஞ்சு சித்திரவதைப்பட்டு அதிலிருந்து ஒரு பொண்ணு படித்து மீண்டு இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து இன்றைக்கி திரையுலகிலேருந்து ஒரு படத்தின் கதாநாயகனா அதான் வெற்றி. நான் வீரப்பன் இல்லை, வீரப்பனுக்கு அப்புறம் அந்த குடும்பம் பட்ட கஷ்டம் இருக்குல்ல, அந்த கஷ்டத்துலேருந்து அந்த கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து இன்றைக்கி மீறி வந்து இந்த பொண்ணு இன்றைக்கி நடிச்சிருக்குங்க. நான் சப்போர்ட் பண்ணுங்க, நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதனால் ஒரு நல்ல ஒரு கருத்தை சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை தாங்கி வந்திருக்கு இந்த மாவீரன் பிள்ளை. மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். வெற்றி அடைவங்களோட இது வந்து சமூகத்தில் ஒரு சலசலப்பையும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வையும் அரசாங்கத்தையும் இந்த படம் இங்கே யோசிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.